எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்கள் எல்லோரையும் மீண்டும் ஒரு ரெசிபியில் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு வெஜ் கிரேவி தாங்க பண்ண போகிறேன். பொதுவாக காய் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஒன்று சாம்பார் இல்லைனா குருமா பண்ணிவிடுவோம். இன்றைக்கி வந்து நான் குருமா செஞ்சு காட்ட போகிறேன். இந்த குருமா ரைஸ் சப்பாத்தி பூரி இட்லி தோசை டிஃபன் ஐட்டமுக்கும் சூப்பராக இருக்கும், சாப்பாடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இருக்க ஸ்பெஷல் என்னென்னா, இந்த குருமா வந்து ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம செய்வோம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பட்டை, கொஞ்சமாக அன்னாச்சிப்பூ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வெடித்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு மாறி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெளுத்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வெளுத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி செஞ்சு காட்டுற குருமா வந்து 6 பேர் பெரியவங்க சாப்பிட்ற அளவு செஞ்சு காட்டிகிட்ருக்கேங்க. இஞ்சி பூண்டு வெளுத்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நான் யூஸ்வலாக குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணுவேன், ஆனால் குருமா செய்யும் போது மட்டும் நல்லா இந்தமாதிரி பெருசாக போடுவேன். அப்போ தான் கொஞ்சம் வெந்து வந்தாலும் சைஸ் கம்மியாகாது, சாப்பிடும்போது தக்காளி வந்து கடிப்படும். இது லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோன்னா ஈஸியாக தக்காளி வந்து வதங்கிடும். நான் இன்றைக்கி பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கேரட் எல்லாம் எடுத்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா காய்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பட்டாணி போடுவாங்க. இது கூட நம்ம பீட்ரூட், நூக்கல் இந்த மாதிரி காய்கள் கூட போட்டு நம்ம செஞ்சோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா காயும் போட்டுட்டு நம்ம வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதக்கிக்கலாம். அந்த மசாலா வந்து எல்லா காயோடையும் வந்து சேர்ந்து இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த ஸ்பெஷல், இந்த குருமாவோட ஸ்பெஷலே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் பண்ணுறது தான், அதனால் அந்த ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்கும். காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், அதாவது காய் வந்து முழுகி வர அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி உப்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு 40%-50% வந்து வெந்திருக்கும். இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். அதனால் நான் மஞ்சத்தூள் எதுவுமே சேர்க்கல, வெறும் குழம்பு தூள் மட்டும் தான் சேர்க்குறேன். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். தேங்காய் கூட கொஞ்சம் பொட்டுக்கடல, அப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேங்க, சின்ன தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் எடுத்தேன். நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த குருமா சாப்பிடும்போது கொஞ்சம் நர நரன்னு தேங்காய் வந்து கடிப்பட்டதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து அதுமாதிரி பிடிக்காது அப்படின்னா தேங்காய் பாலாக யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி லெவல் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு தேங்காய் பாலாக யூஸ் பண்ணிக்கிட்டால் அதுவும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். காய் வந்து ஒரு 60% வெந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் வெந்துடும், ஆனால் நான் வந்து 1 விசில் மட்டும் குக்கரில் வச்சு எடுத்துருவேன் டைம் சேவ் பண்ணுறதுக்காக. ஸோ தேவையான அளவு கொத்தமல்லி அப்படியே மலைச்சாரல் மாதிரி அந்த குருமா மேலே தூவி விட்டுட்டு குக்கரை எடுத்து மூடி 1 விசில் விட்டு எடுத்தால் போதுங்க. கம கமன்னு சூப்பராக சுவையான குருமா ரெடி ஆகிடும். இந்த குருமா வந்து சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ரைஸோடு சாப்பிட போகிறேன், குழந்தைங்கள்லாம் சப்பாத்தி கூட சாப்பிட போகிறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு என்னோடய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை வேறு வீடியோ பார்க்குறேன். அன்டில் தென், பாய்.